வந்து எங்கிட்ட சொல்லும்போது சார் டிஆர் சார் வர்றார் சார், நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டார் அப்படின்னு என்ன கூப்பிட்டார். இப்போ தான் தெரிஞ்சது அவர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சந்திரசேகர் சார் வர்றாரு நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டார் அவர். அப்படி நல்ல விழா. அதாவது எப்போவுமே செல்லகுமார்கிட்ட நான் அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்பான்டேனியஸாக நினச்சி நினச்சி பண்ணுவார். காலையில் தான் ஒர்க் வந்தார், திடீர்னு நினச்சார் சரி ஒரு படத்தை வச்சு நாலு பேரை கூப்பிட்டு பூ போட்டு போயிடலாம், அஞ்சலி செலுத்திடலாம். ஆனால் இந்த நாளை 100 பேர் கண் தெரியாதவர்களுக்கு அந்த பிறந்த அவருடைய இந்த நாளன்று 100 பேருக்கு அவர் ஒரு உதவி செய்கிறார். அது என்ன உதவி அப்படின்றது 1000, 2000, 10000, 100 அது அப்புறம் 100 பேருக்கு உதவி செய்கிறார் அவர் அவருடைய அந்த நாளில். அப்படி எதையாவது ஒன்று பண்ணுவார் அவர். சும்மா வந்தோம் சும்மா அவரை பாராட்டி பேசிட்டு போனோம் அப்படின்லாம் இல்லாமல், இங்கே மேடையில் டிஆர் சார், அப்புறம் அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கார் சங்கர் கணேஷ் அவர். நான் எப்படின்னா என்னுடைய முதல் படத்தின் இசையமைப்பாளர் சட்டம் ஒரு இருக்கார். அந்த படத்தில் அவரை ஒரு கேரக்டர் நடிக்க வச்சேன், நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் அப்படியா? அந்த பெரிய விஷயம். அது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே சட்டம் ஒரு இருட்டர அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார் அப்படின்னு அவரே டியூன் போட்டு அவரே பாடிக்கிட்டு கையில் ஒரு தட்டுக்கிட்டு. அதில் வேடிக்கை என்னென்னா அதில் நடிக்க போகிறேன்னு ஒரு ஆசையில் என்ன பண்ணிட்டார்னா ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு நிறையா அங்கத்தில் அவர் தான் அப்படி மின்னுவார், தங்கத்திலே மின்னுவார். அப்படி வந்துட்டார், வந்து என்ன பண்ண பாட்டு கொடுங்க நான் பாடிடுறேன் அப்படின்ட்டு ஆரம்பித்தார். என் அசிஸ்டன்ட் டைரக்டர் நேராக போய் முதல்ல அவர் ட்ரெஸ்ஸையெல்லாம் கலெக்டர் இதெல்லாம் அவருடைய நினைவு நாளில் நம்ம வந்து சில நினைவுகளை பயந்துக்கிறோம் அவ்வளோதான். முதல்ல ட்ரெஸ்ஸையெல்லாம் கழட்டிட்டு ஒரு அழுக்கு சட்டையை கீழே போட்டு தேய்ச்சி கிழித்து அவருக்கு ஒன்று கொடு ஒரு சட்டையும் பேண்ட்டையும். இது என்ன பிச்சை எடுக்கும் போது இது இவ்வளையெல்லாம் போட்டுக்கிட்டு எவன்டா பிச்சை எடுவான் அப்படின்னு. இதில் வேடிக்கை என்னன்னா அந்த படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னையும் வாழ வைத்தது, விஜயகாந்தை வாழ வைத்தது, அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களையும் வாழ வைத்த ஒரு படம். அந்த படத்தை வந்து ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அந்த படத்தை பார்க்க வர்றாரு சென்னைக்கு. அப்போ வாயினி ஸ்டுடியோவில் ஒரு தியேட்டர் கரெக்ட், அந்த தியேட்டரில் இந்த படத்தை பார்க்குறாரு. பூர்ணச்சந்திரராவ் தான் இந்த இந்தியில் எடுக்கணும்னு என்கிட்ட ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. பூர்ணச்சந்திரராவ் என்கிட்ட என்ன சொன்னார்னா அவரை நம்ம கதாநாயகனாக போட்டு, ஏன்னா தமிழில் வந்து விஜயகாந்த் பண்ணார், ஹிந்தியில் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி பண்ணார், அதனால் ஹிந்தியில் அமிதாப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஓகே அமிதாப் நான் நம்ம படத்தில் நடிக்க போகிறாரு நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு அப்படி இருக்கேன். படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து யார் ரைட்டர் யார் டைரக்டர் ரைட்டர் அப்படின்னு கேட்டார்.
அப்போ தெரியும்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி கதை, ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்திருப்பேன். என்னை கூப்பிட்டு இவர் தான் டைரக்டர் அப்படின்னு என் மேலே அப்படி தோளில் கையை போட்டு, இந்த படத்தில் அந்த பாட்டு பாடிக்கிட்டே வர்றாரே ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன், அதை டெவலப் பண்ணிப்பேன், ஹீரோவை விட்டு விட்டாரு, அந்த 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 கேரக்டர் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு உடனே பதில் சொல்ல தெரியல. நான் பூர்ணச்சந்திரராவ் சாரை பார்க்குறேன், அவர் பூர்ணச்சந்திர லேசாக என்னை தள்ளிட்டு போயிட்டு, சரி ஏதோ ஒன்று அமிதாப் பச்சன் நமக்கு கிடச்சா போதும் சரின்னு சொல்லிட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், சரி சார்னு சொன்னேன். அவருக்குன்னு இப்போ அந்த அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி, அந்த கதாபாத்திரம்தான் இந்தியில் பேசப்பட்டது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி எனக்கும் அவருக்கும், அது பெருமையாக சொல்லிக்கலாம். தமிழில் நான் தமிழில் நாம் நடித்த ப கேரக்டரில் அமிதாப் பச்சன் நடித்தார் அப்படின்ட்டு. மற்ற மேடையில் இருக்கிறவங்களாம் என்னுடைய பிள்ளைகள், யாரையும் நான் தனியாக சொல்லணும்னு ஆசைப்படல. ஆனால் ஒன்றே ஒன்று, எஸ்பிபி அதாவது நம்ம மனுஷங்க எல்லோரும் உலகம் மனு பிறக்கிறோம் இருக்கிறோம் போயிடுறோம். இந்த பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணோம், எதையாவது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும்ல, இல்லைன்னா அந்த அது வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்ந்ததா கிடையாது, இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஒருத்தன் பிறக்கிறான், 80 வயசில் இறக்குறான், அப்படிலாம் அவன் இருந்தான், 80 வருஷம் இருந்தான், அவ்வளோதான். ஆனால் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு விட்டு போங்கள் அப்படின்னு அவர் அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன். இன்று வரை நான், நீங்கள் எல்லோரும் பேச சொல்லிட்டீங்க, அதான் திருப்பி திருப்பி நம்ம அதான் சொல்லணும். பாடும் நிலா அவர் தான், பாடும் நிலா. இன்று வரை அவர் பாட்டு எங்கே போனாலும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் அவருடைய அடையாளம். அவருடைய குரலை, அவர் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதான் அந்த அடையாளம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட ஒவ்வொரு பாடல்களும் அப்படிப்பட்ட பாடல். சாதாரண பாட்டு கூட உயிர் கொடுத்துருவார், நல்ல பாட்டை கொடுத்தா இன்னும் என்ன. டிஆர் அவர்களுக்கு முதல் படம் ஒருதலை ராகம், காதல் ஒருதலை காதல் கூட சொல்லல அவர், அழகா அவரே கவிஞர் தானே, ஒருதலை ராகம் அப்படின்னார். அந்த அந்த படத்தில் அவர் பாடி உயிர் கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு பாட்டும். அப்படியே என்னடா பண்ண, நீ வாழ்ந்ததில் என்னடா பண்ண, இப்போ டிஆரை கேட்டால் சொல்லிடலாம் அவர் என்ன பண்ணார், என்ன சாதிச்சார். அவர் சொல்லக்கூடாது, அவர் இருக்கின்ற வரை இல்லை, அவர் இல்லாத போதும் அவரை பற்றி நினைய திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவர் சாதிச்சிருக்கார்ல, அதானே. காதல்னா என்னடா லைஃப்பில், காதல்னா என்ன. இன்னைக்கு படங்கள்லாம் பார்க்குறோம், அந்த ஒரு இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்க்குறோம், நாளைக்கு ஐ லவ் யூன்னு சொல்கிறோம், நாளை கழித்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறோம், அப்புறம் அடுத்த நாள் கல்யாணம்ன்றான், கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் கிடையாது காலையில் டைவர்ஸ்ன்ற. இதுதான் காதல், இன்னைக்கு காதல். பட் அவர் காலத்தில் காதல் அப்படி அல்ல. நான் 5 வருஷம் லவ் பண்ணுறேன் பண்ணேன் உண்மையில், 5 வருஷம் ஒரு நாள் கூட ஐ லவ் யூன்னு சொன்னது கிடையாது என் ஒய்ஃப்கிட்ட, ஒரு நாள் கூட ஐ லவ் யூன்னு சொன்னது கிடையாது.
ரெண்டு பேரும் தனியாக சினிமாவுக்கு போனது கிடையாது, பீச்சுக்கு போனது கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. எனக்கு மா பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே அவளுக்கு உறுத்திடுச்சு, என் மனைவிக்கு ஷோபாவுக்கு. ஐயோ, அவரை நான் லவ் பண்ணனே, அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்களேன்னு அப்போத்தான் அவங்க அம்மா மூலமாக விஷயம் வருது. அப்படி அதுதான் காதல். அதைத்தான் அவர் படங்களில் சொல்லியிருப்பார். காதல்ன்றது வந்து கெட்ட பேச்சு வருது எனக்கு. காதல்ன்றது வந்து இன்னைக்கு பார்த்து நாளைக்கு மலர்றது காதல் இல்லைடா. காதல்ன்றது ஒரு ஜீவன், அது ஜீவன். அப்படி பல சாதனைகள் இதெல்லாம் வந்து எஸ்பிபி இன்னைக்கு வரைக்கும் அவர் பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அவர் அடையாளம், அதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். இன்னைக்கு வரைக்கும் இது தலை நரைச்சி போச்சு, தாடி நரைச்சி போச்சு, ஆனால் சினிமா பண்ணணுன்ற காதல் நரைக்கலையே எனக்கு. அந்த காதல் நரைக்கலையே, அதுதானே அடையாளம். அப்படி நமக்கெல்லாம் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு லைஃபை கொடுத்துட்டு போனார். லைஃப் வாழ்கிறதுன்னா அப்படி தாண்ட வாழணும். வாழும்போது எதையாவது, நீ சாகும்போது எதையாவது உன் அடையாளத்தை விட்டு விட்டு போ. இப்படி ஒருத்தன் இருந்தான் சந்திரசேகர்னு ஒருத்தன் இருந்தான்றது, எதையாவது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போடா. இளைஞர்களுக்கு இப்போ நாங்கள்லாம் ஓகே, அப்பா நாங்களாம் ஓகே இல்லை, இன்றைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க அப்போ தான் சொன்னேன் இல்லையா. அதனால் ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசணும்னா நிறைய பேசணும். முக்கியமாக பேச வேண்டியது செல்வகுமாரை பற்றி தான். செல்வகுமாரை அவர் என் வீட்டில் வளர்ந்தவர், என்னோட இருந்தவர். சின்ன பிள்ளையிலேருந்து அவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து என்னை பேட்டி எடுத்தார். பேட்டி எடுத்து அந்த பேட்டியை ஒன்றில் போட்டார். அந்த எழுத்து நல்லா இருந்துச்சு, அந்த ரைட்டப் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது, இந்த பையனை கூட வச்சுக்கலாமே அப்படின்னு கூட வச்சுக்கிட்டேன். முதல்ல கூட இருந்தார், அப்புறம் எனக்கு பிஆர்ஓவாக இருந்தார், அப்புறம் விஜய்க்கு பிஆர்ஓ ஆனார். டைரக்டர் ஆனார், ப்ரொடியூசர் ஆனார். ஒரு 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 மனிதனை என்ன உயர்த்தணும்ல, கூடவே பிஆர்ஓவே வச்சுட்டு பிஆர்ஓவே முடிச்சிடுறா லைஃப் அப்படின்னு சொன்னால் என்ன. டைரக்டர் ஆனார், ரைட்டர் ஆனார், ப்ரொடியூசர் ஆனார், புலி. இன்றைக்கும் புலின்னா அந்த புலியை புலியாக்குனவர் அந்த மேடையில் டிஆர் அவர்கள், அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். நல்ல நாள், நல்ல விஷயங்கள். இளைஞர்களுக்கெல்லாம் வந்து அவரை முழு உன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க. அவர் இறந்துட்டார் அப்படின்றதெல்லாம் சும்மா பொய்யாது. அவருடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கின்ற வரை அவர் உயிரோடு இருக்கிறார். எஸ்பிபி அந்த பாடும் நிலா ஒலித்து கொண்டிருக்கின்ற வரை அவர் உயிரோடு இருக்கிறார். அதானே எம்ஜிஆர் என்ற பெயர் இன்னும் உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, ஒரு நம்புறாங்கல்ல. எங்கயா கிராமத்தில் போய் எம்ஜிஆர் செத்து போயிட்டானோ பலாரம் அடிக்க வர்றாடே அப்படின்னா, அது லைஃப், அதுதான் வாழ்க்கை. ஸோ அவங்களாம் நம்ம கற்றுக் கொடுத்தது வந்து, பிறந்தோம் இருந்தோம் போனோம்னு போயிடாதீங்கடா, ஏதாவது சாதிச்சுட்டு போங்கடா, சாதிச்சுட்டு போங்கடான்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்மெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை செய்யணும். அவரை பாராட்டுறது மட்டும் இல்லை, பாராட்டுறதெல்லாம் வந்து அது சும்மா அது ஃபார்மாலிட்டிஸ். அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன கற்றுக்கிட்டோம்,
சொல்லக்கூடாது. ஒரு நிலவே வா அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு அழகான பாட்டு, நீ காற்று நான் மரம், நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ காற்று நான் மரம், நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். இந்த பாட்டு இந்தியிலேருந்து ஒரு பெரிய பாடகர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவரை வச்சு பாட்டு எடுத்துட்டாங்க. மியூசிக் டைரக்டர் அவங்க தானே, மியூசிக் டைரக்டர் தானே டிசைட் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த பாட்டை. நான் கேட்குறேன், எனக்கு இன்னமும் அதில் குறையாக இருக்குது. நான் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட, சார் தயவு பண்ணி மாற்றலாமா, யார் பெரிய பாடகர் பாடியிருக்கிறது பேர் சொல்ல விரும்பலை. அப்போல்லாம் இந்த மெலடின்னு அவர் தான், இருந்து பணம் கொடுத்து ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டு வர வச்சு பாட வச்சுக்கிட்டு இருப்போம். என்னையா சொல்கிறேன்னு இல்லை, எஸ்பிபியை பாட வச்சா எப்படி இருக்கும், இன்னும் உயிர் கிடைக்குது. நீ காற்று நான் மரம், நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். என்ன அழகான வார்த்தை. இதுக்கு உயிர் கொஞ்சம் 50% தான் உயிர் இருக்கு. எனக்கு 100% உயிர் வேணும்னு சொன்னேன், எஸ்பிபியை பாட வச்சாங்க, 100% உயிர் வந்துச்சு. இதை நான் வந்து முதல்ல பாடினவங்களை தப்பு சொல்ல வரல, அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் அது, பட் எனக்கு திருப்தியாக இல்லை. ஆகவே இந்த நல்ல நாள் நிறைய பேசிட்டேன் சார், பேச நீங்கள் இல்லாதப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் டிஆர் சார், நீங்கள் மேடையில் இல்லாதப்ப, அதாவது அவர் என்னை எப்படி கூப்பிட்டார்னா, டிஆர் சார் வராரு, கேளுங்க, டிஆர் சார் வராரு, எஸ்எஸ்சி வராரான்னு கேட்குறாரு என்கிட்ட அப்படின்னு அறிஞ்சிட்டார். எப்படி, நான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கிறேன். இவர் எப்படின்னா, இவரோட என்னை கம்பேர் பண்ண முடியுமா, எவ்வளோ பெரிய டைரக்டர், எத்தனை கலைகள் சினிமாவில், எத்தனை கலைகள் இருக்குது, அத்தனையும் கரைச்சி பிடிச்சவர் என்ன டைரக்டர்னு கூப்பிடுவார், டைரக்டர் சார் அப்படிப்பார். டிஆர் சார் வர்றாரு, அவர் கேட்குறாரு டைரக்டர் சார் வர்றாரா அப்படின்னு கேட்குறாருன்னு எங்கிட்ட சொன்னார். ஐயோ டிஆர் சார் வர்றாரா, நான் வரேன்யா, நான்